வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மூலம் ஒரு பிள்ளைக்கு ஒருவேளை உணவு கொடுப்பாங்க, ஒரு ட்ரெஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலாம். ஒரு பிள்ளை படிக்கணும்னா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல் வந்து ஒரிசாவில் மல்கன்கிரியில் இருக்குது. அவங்க வந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் யாருமே படிக்கலை, குடும்பத்தில் யாருமே படிக்கலை, ஸ்கூலே தெரியாது. ஏன்னா 100 கிலோமீட்டர் மலையில் நடந்தோன்னும் பஸ்ஸு பைக்கு காரு எதுவுமே கிடையாது. பாதியை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, எவ்வளவு பாதி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்கள படிக்க வைக்கிறதில்ல. அவங்க என்ன நடக்குன்னா, ஒரு நாள் அந்த இடத்துல போய் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு கலெக்டர் போய், நீங்கள் இங்கே ஜோம் பண்ணக்கூடாது, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும், ஒன்லி கல்வி மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறாரு. ஏன் ஒரு ஒரு நாள் வியாழன் வெள்ளிக்கிழமை போகிறாரு, வெள்ளிக்கிழமை போனவர் கலெக்டர் சொல்கிறார் நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஜோம் பண்ணால் ஸ்கூலே ஹாஸ்டலே சீல் வச்சு வேண்டு போயிட்டார். அந்த பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு இருந்தாங்க. அப்போ எப்போவுமே அங்கே ஒரு சண்டே சர்வீஸ்க்கு ஒருத்தர் வருவார், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டராக போலீஸ். எல்லோரும் வெள்ளிக்கிழமையிலேருந்து யாருமே சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்கல, எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப வந்தவர் கேட்குறார், எதுக்கு நீங்கள் சாப்பிடலை, எதுக்கு இப்படிலாம் இருக்கீங்கிறப்ப அப்போ சொல்கிறார், இதேமாதிரி வந்து ஒரு கலெக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஸ்கூல் திறக்கக்கூடாது, நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, பைபிள் வாசக்கூடாது, ப்ரேயரில் ஸ்கூல் ப்ரேயரில் பண்ணக்கூடாதுன்ட்டு போயிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த பிள்ளைகள்லாம் சொல்லிச்சு. உடனே அந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவங்க ஊர் கிராமத்துக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னார்னா, அங்கே போயிட்டு அந்த கலெக்டரை பார்த்தார், எதுக்கு ஜோம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டார். அப்போ நீங்கள் சுயிசைஸ் அறிவிக்கிறீங்க, மதம் மாற்றுறீங்க, அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பேசினார், கரெக்டு தாங்க, இவங்க வந்து சொல்கிறாங்க, ஆனால் இவங்க வரும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தீங்களா, எங்களுக்கு ஸ்கூலில் படிக்க வச்சிங்களா, உடை இல்லை ஆடை இல்லை துணி கொடுத்தீங்களா, எங்களை மனுஷன் ஆக்குறீங்களா, எங்களை அடிமை தானே வச்சுருந்த, நீ வரலனா இவங்க அடிமை தானே இருப்பான், நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த ஸ்கூலில் இருந்ததால் படித்ததால் 10th SSLC முடித்ததால் கவர்மெண்ட்டில் பிஏ முடித்தேன், பிஏ முடித்ததால் இன்றைக்கி இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன், இதுக்கு வளர்ச்சி அந்த பள்ளிக்கூடம் தானே, உன்னையில் எனக்கு வந்துச்சா, நீ எங்களுக்கு என்ன பண்ண, இந்த அரசாங்கமும் நீயும் என்ன பண்ண, ஹூ ஆர் யூ, நீ எங்களை சொல்கிறதுக்கு யாரா, நீ யாரா, அப்படி தான்டா பாடுவாங்கன்னு அந்த கலெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் எதிர்த்து பேசிட்டு வந்துட்டார். அதோடு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் வரல. ஒருவேளை இப்படி தான் கிறிஸ்தவம் கல்வி கணவரது, கல்வி கண் எப்படி வளருதுன்னா, நான் இன்றைக்கி சாரா டக்கருங்கிற ஒரு கல்லூரியில் கரஸ்பாண்டண்டாக இருக்கிறேன். 2000-4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் இருக்குது. 1000 பேர் வேலை, 450 பேர் வேலை செய்கிறாங்க, 450 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் அங்கே பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு காலத்தில் டக்கர்ஸுங்கிற ஒரு மிஷினரி போய் இங்கிலாண்டில் பேசுகிற, இதேமாதிரி சர்ச்சில் பேசுகிறப்ப, இதேமாதிரி தென்னிந்தியாவில், ஆசியா கண்டத்தில், இந்தியாவில், தென்னிந்தியாவில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களாம் போகலை, எந்த பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போகலை, அவங்களுக்கு ஸ்கூல் இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு ஸ்கூல் இல்லைன்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறப்ப அந்த அங்கே இருக்க கூட்டத்திற்கு ஒரு சகோதரி, ரெண்டு கால்களும் நடக்க முடியாது, ரெண்டு காலும் உடமான ஒரு சகோதரி, டக் சாரா என்று பெயர், அவரோட பெயர் சாரா. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு. அவங்க போய் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லி அவங்கள்ட்ட காணிக்கை வாங்கி, அந்த காணிக்கை அனுப்பி தான் அங்கே இடம் வாங்கி அந்த ஸ்கூல் சாரா டக்கர் ஸ்கூல், சாரா டக்கர் காலேஜ் ஆரம்பித்தாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஆக்ஸ்போர்ட்னா பெரிய உயர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, படிப்புக்கு தென்னிந்தியாவை திருநெல்வேலி பெரிய இடமாக காணப்படுதுன்னா அதுக்கு அந்த அம்மா தான் அடிப்படை. அதேமாதிரி அநேக மக்கள் இன்றைக்கி இந்தியாவில் படிச்சிருக்கோன்னா, நம்ம கிறிஸ்தவம் இல்லைன்னா நம்ம என்ன இருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது. ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் போனால் மதம் மாற்றுறாங்க, நீங்கள் மதம் மாற்றலைங்க. அன்புக்குள்ளே நமக்கு பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்கு இயேசுன்னு ஒரு நபர் நமக்கு விடுதலை கொடுத்தார். இயேசு என்பதற்கு ஒரு பூர்வ படம் இல்லை, அவர் வாழ்வு கொடுப்பதற்கு அந்த உலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறார். அதனால் நம்மளை மாதிரி இருக்கிற மக்கள் இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு ஸ்கூல் இல்லை, ட்ரெஸ் இல்லை. நேபாள் போனீங்கன்னா, நேபாளில் அசாம் தேசத்துக்கு போனீங்கன்னா, ஆடை இல்லாமல் இருக்காங்க பெண்கள், பாதி ஆடை போட்டிருக்காங்க, பாதி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உள்ளால் உள் பாவடி எடுத்து மேலே வரையும் கட்டியிருக்காங்க அசாமில். அந்த மக்களுக்கு யாருங்க அங்கே ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியும், அங்கே ஸ்கூலே கிடையாது, டூ வீலரே கிடையாது. அசாம் நான் போயிருக்கேன் ஒரே ஒரு தடவை, ஆனால் அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மக்களுக்கு காஸ்பல் யாருங்க சொல்கிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10 சொல்லுது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், அது என் மன விருப்பத்தின் நோக்கம். நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டு இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கேட்டதை தருவார். அவர் உயிரோடு எழுந்து நமக்கு வாழ்வு கொடுக்குறோன்னு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் சொல்லுது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாத்துக்கும் காஸ்பல் சொல்லணும். காஸ்பல் சொல்லணும்னா இங்கேருந்து ஒரு தூரத்துக்கு போகணும்னா, இப்போ அவர் காஸ்பல் சொல்கிறாரு,
அந்த பச்சரி பணியத்தில் வேலை செய்கிறாரு. இவர் வேலை செய்கிறதால இவர் மனைவி பிள்ளைகள் சாப்பிடணும், இவர் செஞ்சால் தான் இவருக்கு காஸ்பல் சொல்ல முடியும். அப்போ அவருக்கு சம்பளம் கொடுக்கறது யார்? ஒருவேளை நாம் அந்த மிஷனுக்காக ஜபிக்க வேண்டும். அந்த மிஷனை சப்போர்ட்டுக்காக உங்களால் முடிந்த ஒரு நாளைக்கு ஒரு ரூபா போட்டாலும் இந்த ஒரு ரூபாயை நான் கொடுக்குறேன்ப்பா, இது மிஷன் சப்போர்ட்டாக மாறட்டும், என் மூலம் காஸ்பல் போட்டு நீங்கள் ஜூம் பண்ணி அந்த ஒரு ரூபா போடுங்க, போடுறப்ப உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நான் அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவினால் ஞானசாரம் கொடுங்கள். உலக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி, ஆகையால் நீங்கள் உலக எங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்கிறாரு. ஒருவேளை அன்றியும் மனந்திரும்பதிலும் பாவமணிப்பும் எரிசிலேம் தொடங்கி சகல தேசத்தாரப்பும் அறிவிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அதுதான் காஸ்பல். ஒருவேளை எனக்கு காஸ்பல் வந்ததல்ல, நீங்கள் இங்கே வருமென்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, எவ்வளோ வேதனை இருந்தீங்க, எவ்வளோ துன்பத்தில் இருந்தீங்க பாருங்கள், பார்த்த நீங்கள் காஸ்பல் சொல்கிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். உங்களுக்கு எடுத்த அற்புதத்தை பஸ்ஸில் போகிறப்போ சொல்லுங்கள், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்ப சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்கள், மார்க்கெட்டில் சொல்லுங்கள். பப்ளிக்காக சொல்ல வேண்டாம், இப்போ போகிறேன் ரொம்ப சோகமாக இருக்கிறார், ஏங்க சோகமாக இருக்கிறீங்கன்னா பாருங்கள், ஜீவானந்தர் ரொம்ப சோகமாக இருக்கிறாரு, எதுக்குன்னா அவங்க அண்ணன் பேடு கொடுக்கல, பேடு அவனுக்குன்னு வாங்கிட்டு அவனுக்கு கொடுக்கல, அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பேடு, அவன் தபையில் அடிக்கிறாள், எதுக்கு பேடு அடிக்க போனான். ஒருவேளை தகப்பனே நீங்கள் பேசுங்கப்பா, இந்த நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தை எங்களுக்கு தாங்க, நம்முடைய வல்லத்தில் எங்களுக்கு தாங்க, உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறப்பா, எங்களுக்கு மனமிறங்கி எங்களை ஆசிர்வதிங்க, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா. வாரத்துடைய முதல் நாளில் 2022 முடித்து 2023 ஆண்டு தகப்பனே 11 மாதங்களை முடித்து 12வது மாதம் 2வது வாரம் 10ஆம் தேதி காலை வேளையில் உங்களுடைய பாதத்தில் நடு நிசி வேளையில் என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டீங்க என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டு அந்த நிலையில் உன்னுடைய பாதத்தில் உண்மை நோக்கி பார்க்குறோம். நீங்கள் பேசுங்கப்பா, உண்மை நோக்கி பார்க்குறோம். ஒரு விசை குடும்ப தூயனுடைய மகிமை எங்களோடு வரட்டும் தகப்பனே, ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, எங்களோடு பேசுங்க. கண்மனையும் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற உங்களுடைய இடத்தின் தியானங்களும் உற்சவத்தில் பிரியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே இன்றைக்கி நம்ம பொதுவாக இயேசுங்கிற ஒரு இரட்சகரை ஆராதிக்கிறோம். அவருடைய முகம் எப்படி இருக்குது? ஒருவேளை தம்பி என்னைய மாதிரி கருப்பாக ஒல்லியாக இருக்கா, இல்லை அந்த தம்பி மாதிரி தாடி வச்ச உடம்பு மாதிரி அப்படி தடியாக குண்டாக இருக்கா, இல்லை இவரை மாதிரி ஒல்லியாக இருக்கா, இல்லை ஜீவானந்த மாதிரி இருக்கா, இல்லை அவனுக்கு பக்கத்தில் ஒரு சவுண்ட் சர்ஜ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரிங்க விஜய், ரொம்ப நாளாச்சு விஜயை பார்த்து, அவனை மாதிரி இருக்கா, ஒருவேளை இல்லை உங்கள் பாஸ்ட் மாதிரி கண்ணாடி போட்டு இப்படி நேர் நிறுத்தியிருக்கா, இயேசு எப்படி இருந்தார்? ஒரு படத்தை ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு உலக அளவில் பெரிய ஒரு கலைஞரை கூப்பிட்டு வரைய சொன்னாங்க. பெரிய கலைஞர், உலக அளவில் ஒரு பெரிய கலைஞர், அவருக்கு இவ்வளோ நாளைக்கு முன்னாடி வரைச்சி எவ்வளோ நாளில் கொடுப்பீங்கன்னாரு. அவரை நான் நெட்லெலாம் டவுன்லோடி பண்ணி பார்த்து இயேசு முகம் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் கொடுக்குறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் நெட்டுக்கு போனார், யூடியூப்புக்கு போனார். இப்போ யூடியூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ரெவரண்டி சவுந்தர பண்ணினா என்னுடைய மெசேஜ் வந்துடும், என்னுடைய பயோடேட்டு எல்லாமே என்னுடைய வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய சரித்திரம் யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு வந்துடும், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். அதே மாதிரி அவர் நெட்டில் யூடியூப்புக்கு போனார், ஃபேஸ்புக் போனார், அப்புறம் இன்னும் என்னென்னவோ என்ன கிண்ணறமா இஷ்ட என்னத்துலேயோலாம் போனார், எங்கேயுமே இல்லை. இயேசுடைய படம் எதுலேயுமே இப்படி தான் இயேசு இருப்பார், இவ்வளோ உயர்ந்தா இருப்பார், அந்த பாட்டி மாதிரி ஒல்லியாக இருப்பார், இல்லை இவனை மாதிரி தடியாக இருப்பார், அவர் கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், இங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ அவர் அவரை பற்றி எங்கே சொல்லியிருக்குன்னு பார்த்தார், பைபிளுக்கு வந்தாங்க, பைபிளை பார்த்தாங்க, பைபிள்லேயும் அவருடைய சுவிசேஷம் இயேசுவின் சுவிசேஷங்கள் 4, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 நற்செய்தி நூல்கள், இயேசுடைய பிறப்பு இறப்பு வரலாறு எல்லாத்தையும் சொல்லப்பட்டது 4 சுவிசேஷங்கள். 4 சுவிசேஷங்களை வாசித்தார். 4 சுவிசேஷத்தில் இயேசு 6 அடி உயரம், 8 அடி அகலம், 112 கிலோ எடை, இன்னும் எந்த இடத்துலையுமே இல்லை, இயேசு இப்படி தான் இருப்பார்னு. அப்போ இயேசுடைய முகம் எப்படி இருக்குது? இயேசுடைய படத்தை நிறைய பேர் வைக்கிறாங்க வீட்டில், மாலை போடுறாங்க, அப்பா செத்தோடனே அப்பா செத்த அப்பாவுக்கு மாலை போட்ட மாதிரி இயேசு உயிரோடு இருக்க இயேசுக்கு என்ன பண்ணுறாங்க, மாலை போடுறாங்க. செத்த அப்பாவுக்கு ஒரு மாலை போட்டோம், அதுக்குள்ளே ஒரு அசுத்தாவி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இயேசுடைய படத்தை வச்சு மாலை போட்டால் என்ன வந்துடுது, அதுக்குள்ளே ஒரு அசுத்தாவி வந்துடும். அப்போ இயேசுடைய படத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, மாலை போடக்கூடாது. இயேசுன் படமே இப்படி தான் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது, இயேசு இப்படி தான் இருந்தான்னு தெரியாது. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, தமது சாயலில் தனது மாடலில் இயேசுக்கு கடவுள் போய் அந்த முக கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறாரு, தன்னை பார்க்கிறார், தன்னை பார்த்து தன் மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கிறார். என்ன மாதிரி அவரை மாதிரியே இந்த மூக்கு சரியாக வைக்கிறாரு, இந்த மூக்கு எங்கே வச்சுருந்தா எப்படி இருக்கும், இந்த காதத்துக்கு இப்படி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அவரை மாதிரி அவரை உருவாக்கிறார். இதுதான் கடவுள் என்னை மாதிரி இருப்பார், ஏன்னா அவர் சாயல் நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம், அவ்வளோதான்.
கடவுள் தமது செயலில் மனிதனை உருவாக்கிறார்னு வேதம் அழகாக சொல்லுது. கை ஒடிப்பிடி ஒருபடி கை பண்ணி எடுத்தார், அதில் கரெக்டாக வச்சார், தன்னுடைய சொந்த ஆவியை ஊதினார், மனுஷனை உருவாக்கினான். மனுஷன் கரிமையாக இருப்பது ஏற்றதில்லைன்னு அவனுக்கு தூங்க வச்சு அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினான். அவருக்கு பேர் மனுஷன் என்று பெயர். மண்ணினால் உருவாக்கப்பட்ட மன்னன் மண் மேன் 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 மண் வந்து மேன் 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 ஆகிட்டான். மே மனுஷனில் உருவாக்கப்பட்டு மனுஷி ஆகிட்டான். இதுதான் வரலாறு. இல்லைனா ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். இன்னொரு வரலாறு சொல்லுது எப்படி உருவாக்கினார்ல. ஒருவேளை அப்போ தான் இயேசு வந்து, இயேசுக்கு ஒரு முகம் தெரியாது. இயேசு வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எப்படி இருப்பார், இயேசுடைய அகலம். அப்போ நம்ம இயேசுங்கிற ஒரு படத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. நமக்கு திருச்சபையில் இருக்க வேண்டியது வசனங்கள் மட்டும்தான், வார்த்தை தான். அதுதான் அந்த வார்த்தை என்ன சொல்லுது, Word of the light, Word of the God, light to the, light to our path. ஆண்டவர் வார்த்தை என் பாதைக்கு வெளிச்ச, நமது பாதைக்கு, என் பாதைக்குன்னு சொல்ல, Word of God, light to our path. என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய பாதைக்கு அது என்ன பண்ணுது, வெளிச்சம். அந்த ஆண்டு இறை வார்த்தை என்பது இறை நல்வழிக்கு ஒளியாகும் திருமொழி, இறை திருமொழி. நம் வழிக்கு சொல்ல வேண்டியது, நம் வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டியது இந்த இறை தெளி திருமொழி. இறைவாக்கு என்பது நமது பாதைக்கு வெளிச்சம். தேவ வார்த்தை என்பது பாதைக்கு வெளிச்சம். கடவுளின் வார்த்தை என்பது வழிக்கு ஒளி, பாதைக்கு வெளிச்சம். இந்த வார்த்தை தான் நம்மை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கும் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லணும், இசைக்கியேல் 18:9 சொல்லுது, என் கட்டளை முடிந்திருந்து நியமங்களை ஒருவன் கை கொண்டு எனக்கு உண்மையாக இருப்பானால் அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். யார் இந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறாங்களோ அவன் நீதிமான், அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுது. நான் உனக்கு இன்று விதிக்கிற கட்டளை படி நடந்தால் நீ சகல நாட்களிலும் உனக்கு முன்பாக ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம அவன் இந்த கட்டளை, இந்த வார்த்தை என் கூட இருக்கிறப்போ யாருமே என்ன பண்ண முடியாது, என்ன தொடவே முடியாது, என் பக்கத்திலே வர முடியாது. உண்மைக்கே நான் சொல்கிறேன், நம்மளை தொடர்ந்து ஆண்டவுடைய வார்த்தை என்பது நமக்கு விடுதலை தற்காக வார்த்தை. அது இருபுறம் கருக்குள்ள வார்த்தை. அப்படி வார்த்தையில் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாக திரும்ப வராது. என்ன நோக்கத்தோடு போச்சோ போன நோக்கத்தை நிறைவேற்றி தான் திரும்ப வரும். அப்படி வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வெறுமையாக என்ன பண்ணாது, திரும்ப வராது. அங்கேருந்து இயேசு உங்களை ரட்சிக்கிறார்னா யார் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவளை ரட்சிக்கும் ஆண்டவர், யார் தேவையோடு கண்ணீரோடு உட்கார்ந்துருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தை என்பது விடுதலின் வார்த்தை. இயேசு என்பது ஒரு படம் இல்லை, இயேசு என்பது வார்த்தை, இறை வார்த்தை. அந்த வார்த்தை என்பது நமக்கு விடுதலை தருவது, நமக்கு வாழ்வு தருவது, நம்மை உயிர்ப்பிப்பது. அந்த வார்த்தை எப்பொழுது நம்மோடு கடந்து வந்து நமக்கு எல்லா நிலையிலும் உயர்த்தும் வார்த்தை. அந்த வார்த்தை என்பது நமக்கு விடுதலை தரும். எப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து எப்பவுமே ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கு, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். யாத்திராவின் 34 சொல்றார், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிறார். எப்படிப்பா நீங்க என்னை அதிசயம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறப்போ, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு கடந்து வர்றப்போ அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவருடைய வார்த்தை வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவன். Fear to the Lord, கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு எப்படி பயப்படுறதுன்னா கட்டளை கொடுத்துருக்கிறார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. எங்க இருக்கு, எங்க இருக்கு, யாத்திராம் 20 விபாகம் 6:7 விபாகம் 6:5 இருக்கு. கர்த்தர் அதுதான், கடவுள் வந்து ஒருவர், இஸ்ரவேலைக்கு அவர் தெய்வம், அவர் வானத்திலும் பூமியிலும் அவரை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்க, பெரிய கடை பிராட்வேல வச்சுருந்தாங்க, பாரம்பரியம் மிக்க ஒரு திருச்சபையில் மெம்பர், அவங்க பெரிய திருச்சபையில் மெம்பர். கடைக்கு போனால் பெரிய ஜீசஸ் ஃபோட்டோ, ஜெய்சிலனை விட பெருசு, அந்த பேட் அடிக்கிற தம்பியோட பெருசு, இவங்க உடம்பெல்லாம் அப்படி பெரிய ஜீசஸ் ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ, பெரிய மாலை போட்டிருப்பாங்க பிராட்வேல. நான் சொல்லுது 20-25 முன்னால், ரொம்ப பிரம்மாண்டமாக இப்படிப்பட்ட பஜாரில் ஒரு கிறிஸ்தவமாக இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் கடைக்கு உள்ளே போயிட்டேன், உள்ளே போனால் உலக பிரகாரமாக இங்கே உள்ள ஒரு ஃபோட்டோ, வெளியே வந்தோன்னு ஷாக் ஆகிட்டேன். என்னம்மா அண்ணன், அது இது எங்களுக்கு அது அவங்களுக்கு, நாங்கள் யாருக்கு, இது எங்கள் ஃபோட்டோ அது, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட், ஒன்று ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இன்றைக்கி அவங்க ஃபீல்டிலே இல்லை, அட்ரஸே இல்லை, பிஸ்னஸில் அட்ரஸே இல்லை. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவன் ரட்சகர் சொல்வார்,
கடவுள் ஒருவர் பண்ணப்பட்டார். இதுதான் ஆண்டவுடைய திருவார்த்தை. ஆண்டவுடைய திருவார்த்தை என்பது என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஆண்டவுடைய வார்த்தையை நம்ம கேட்ட பிறகு ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்றதுன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் நாமம் நமக்கு பூசியாச்சு. எப்போ பூசினாங்கன்னா, ஒரு நாள் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன், தொட்டியில் இறங்குனீங்க, தண்ணியில் மூணு தடவை முக்கிறோம், முக்கிறப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூணு தடவை தண்ணிகளை முக்கிறோமா, அந்த தண்ணிகளை போகிறப்ப மூச்சு அடைச்சிச்சு, என்ன சொன்னோமே அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அது தண்ணி போனோட பக்குன்னு என்னாச்சு, இப்போ நான் உயிரே போக போகுது, என்னடா அது ஞானஸ்தானம், உலகத்தையே வெறுத்துட்டு எத்தனை பேர் அன்றைக்கி இருக்கீங்களா, அந்த முகத்தை நான் பார்த்தா எனக்கு தெரியும். நான் அந்த எனக்கு இப்போ இங்கே ஞானஸ்தானம் எடுத்தவங்க முகம் தெரியல, அவங்க முகத்தை அடிக்கடி பார்க்குறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களை பார்ப்பேன். முதல்ல ஆசையை அவரவங்க முட்டி போட்டு நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவங்கள் அர்ச்சகரை ஏற்றுக்கொண்டீர்கள், அவரை ஒருபோதும் அறிக்கையிட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, வெட்டி விட்டுதோம். விட்டா போதுன்னு தண்ணியை விட்டு அவங்க வந்துடுறாங்க. என்ன சொன்னாலும் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தெரியாது, கொடுத்தவங்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சுடா கடமை, ஓடுறான்னு வெட்டி விட்டுறோம். உண்மையா இல்லையா? உண்மை தானே, இது ப்ராக்டிக்கலாக உண்மையா இல்லையா? இது என்ன, நிறைய இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கல் நடக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தில்ல, இப்போ கூட ஞானஸ்தானம் ஆராதனை நடத்தினோம், பாவத்துக்கு செத்துருவீங்களா? ஆமாம் ஆமாம், எதுக்கு செத்துனா அவனுக்கே தெரியாது. பாவத்துக்கு வீட்டில் போய் யாரும் மாமியாருக்கு சோறு போடலை, புருஷன ஏய் நடாரி நினச்சிருக்க புருஷனை திட்டுறோம், பக்கத்து வீட்டுக்காரா கூட என்ன விட என்ன பண்ணுறோம், சண்டை போடுறோம். பஸ்ஸில் போகிறப்ப ஏய் நீ மட்டுமா டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான் தானே டிக்கெட் வாங்கி எனக்கு தள்ளி விட்றாவா கேட்குறோம்ல. இதெல்லாம் என்ன இல்லை, கிறிஸ்துவின் நாமம் சாகலை, பாவத்திற்கு செத்து செத்து போகிறவர் என்ன அடையாளம், செத்துட்டா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அடிக்கடி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ஒரு இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க, உங்களுக்கு எதிரி இறந்து விட்டார், பெரிய பேனர் படித்தாங்க நிறைய கூட்டம். எனக்கு எதிரி இறந்துட்டானா, யாரா எனக்கு எதிரி, எனக்கு எதிரியா, எனக்கு எதிரி யார், ஏசுதாசா ஆண்டர்சனா யாண்ட்ரூஸா யாருன்னு தெரியல, எனக்கு எதிரி எவனோ செத்து போனான், எவன்டா செத்து போனான், நிறைய லைன் பார்த்தாங்க. அங்கே ஒரு சவப்பெட்டி, நான் போய் பார்த்தா லைனில் பார்த்துக்கிட்டே எல்லாரும் போகிறாங்க. போன அந்த பட்டி பக்கத்தில் போனால் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்த்தா யார் முகம் தெரிஞ்சுது, என் பெருமை நானே செத்து போனேன். இதுதான் பாவத்திற்கு செத்து. தன்னை என்ன பண்ணிடணும், தண்ணிக்குள்ள போகிறப்போ எப்படி அழுக்கா வர்றப்போ குளிச்சுட்டா ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகுதோ, முகம் ஒரு கலகலகலன்னாதோ, இயேசுங்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக மாறிடு. அதுதான் இயேசுடைய தனித்தன்மை. ஏன்னா சர்ச்சைக்கு போனோம், என் பாவ மன்னிப்பு பெற்றல, நம்முடைய வாழ்க்கை தன்மையை மாற்றுவதுதான் இயேசு. எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா, கலாத்தியர் 5 19 வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், களவு, திருடு, கோபம், பொறாமை, இதில் மண்கண். முதல்ல ஒரு 4-5 நம்மகிட்ட இல்லை கோபம் இருக்குல்ல, இப்போ இவரை கோபம் தான் திட்டிடுவேன் நான், அப்போ என்னாச்சு, நான் பாவத்திற்கு சாகலை. மண்கண் மோசமாக பார்க்கறது, பொறாமை இவருக்கு மட்டும்தான் பாட்டு பாட தெரியுது, எனக்கு என்ன பண்ண தெரியல, அவர் மேலே எரிச்சல், பொறாமை எரிச்சல், இதெல்லாம் என்ன இல்லை நம்மளை விட்டு சாகலை. இதெல்லாம் மாம்சத்தின் இச்சைகள். இவங்களாம் யார் போகும், 2 கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. குலோசியர் 3 சொல்கிறார், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இவங்களாம் தேவ கோபாக்கினை அவங்க மேலே வருது. மத்தேயு 15:19 உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது. ரோமர் 13:14 சொல்கிறாரு, துர்ரிச்சைகளுக்கு உடம்பை பேணாமையிலிருந்து கத்தராகி இயேசுவை உடம்புல தரித்துக்கொள். அதுதான் சிலுவையின் அடையாளம். அந்த சிலுவையின் அடையாளம் தான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க. யாரும் ஞானஸ்தானம் வாங்குறமோ கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. நேற்று கூட ஒரு பையனை திட்டேன், திட்டம்பரை ரொம்ப திங்க் பண்ணேன், நானே பிரசங்கம் பண்ணிவிட்டு நானே படிச்சுட்டு திடீர்னு இப்படி கோபம் வருதே, இப்படி சொல்லிட்டோமே, ஏன்டா இப்படி சொன்னோம், எதுக்கு இப்படி சொன்னோம், பொதுவாக அப்போ நம்ம என்ன பண்ணல, பாவத்திற்கு நான் என்ன பண்ணல, சாகலை, அப்போ ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதுதான் ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பொறாமை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் சன்னிதானத்தில் நம்ம அந்த அதில் கலாத்திர 5:19 சொல்கிறாரு, அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது, அது மாம்சத்தின் இச்சைகள்ங்கிறாரு. இவங்க தெய்வ கோபம் நம்ம மேலே இருக்கணும். குலோசியர் 3 சொல்கிறாரு, மத்தேயு 5 தேவ தீட்டு தீட்டுங்கிறார், தீட்டான ஒரு பெண்ணை என்ன குஷ்டரோகம் வந்தோன்னா வீட்டில் சேர்ப்போம்மா, நிறைய பேர் தாலி எடுத்தோட உள்ளே கூட மாட்டாங்க, புருஷன் சேர்த்த போகிறேன், அது என்னது தீட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் தாலியத்தில் நெருப்பில் போட்டாங்க நம்முடைய பண்பாடு, இந்திய பண்பாடு, அதெல்லாம் தீட்டுங்கிறோம். இதெல்லாம் ஆனால் அதெல்லாம் தீட்டு இல்லை, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது,
ஆனால் இதெல்லாம் வராமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு அதான் என்னுடைய கட்டளை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அதுதான் ஃபியர் டு த லார்ட், கடவுளுக்கு பயப்படுதல் என்பது. கர்த்தருக்கு அப்படி பயப்படுறப்ப எப்படி இருப்பணும்னா, உன் மனைவி வீட்டோரங்களில் யாரும் என் ஒய்ஃபு வீட்டோரங்களை கண்ணா கொய்யா செடி வச்சா என்ன மரம் கொய்யா. இப்போ சீத்தாப்பழம் பெருசு பெருசாக விற்கிறாங்க பாருங்கள், எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சீத்தாப்பழம். இப்போ புதுசாக பெருசாக ஒரு சீத்தா விற்கிறாங்க பாருங்கள், அதேமாதிரி என் மனைவி சீத்தாப்பழம் மாதிரி இருப்பாங்களாம், கொய்யா மாதிரி இருப்பாங்களாம். இப்போ இந்த சப்போட்டாப்பழம் விற்கிறாங்க பாருங்கள், எத்தனை பேர் சாப்பிட்டு பார்த்தீங்க எவ்வளோ. அதேமாதிரி என் மனைவி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்தோடனே சண்டை போட மாட்டாங்க. போன வாரம் ஏசுதாசு ஐயா ஒய்ஃபு எங்கள் அம்மாவை கூட்டி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு அந்த அம்மா அவர் கூட சண்டை போட்டாங்க. அது என்னது, வீட்டு தூரங்களில் கனிதரம் செடி இல்லை, உண்மையை சொல்லிட்டு நான் பார்க்குறாரு பாருங்க. அவர் சொல்லலைங்க, நானாக தான் சொல்கிறேன், சும்மா ஒரு கணக்கில் சொல்கிறேன். ஒருவேளை மனைவி வந்து நல்ல மனைவியாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும் நம்ம, அதுதான் வாழ்க்கை. உன் பிள்ளைகள் ஒலிவு மர கன்று, ஒலிவு மரக்குன்னா 100 வருஷம் இருக்குமா ஒலிவு மரம், எத்தனை வருஷம் இருக்கும், 100 வருஷம் இருக்குமா ஒலிவு மரம். ஒலிவை எண்ணெய் தான் இருக்குதுல, எண்ணெயிலே விலை அதிகம். ஒலிவை எண்ணெய் தான், ஏதாவது நார்த் இந்தியன் போனால் கடுகெண்ணெய் சாப்பிட்றாங்க, வட இந்தியாவுக்கு போனால் கடுகெண்ணெய் சாப்பிட்றாங்க, மஸ்டர்ட் ஆயில்னு பெயர். நீங்கள் இஸ்ரேல் தேசம்லாம் போனீங்கன்னா அமெரிக்கா இல்லை இங்கிலாந்துலாம் போனால் ஒலிவு எண்ணெயில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஒலிவு எண்ணெயில் சாப்பிட முடியாது. நம்ம ஊரில் ஒரு 110 ரூபானா அது 350 ரூபா விலை, இருக்கிறதுலே காஸ்ட்லி. வந்துக்கிட்டே இருக்குமா எண்ணெய், ஒலிவ மரத்துடைய எண்ணெய், அப்படிப்பட்ட எண்ணெய், அப்படிப்பட்ட நீ ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். யார் இந்த பையனை சம்பாரிச்சா எப்போவுமே என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாவுக்கு துட்டு கொடுத்துருக்கணும். கல்யாணம் பண்ணவரும் ஒய்ஃப் கூட போய் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஒருவேளை அப்பா அம்மாவும் என்ன பண்ணணும், இதுதான் ஒலிவ மரம்னு சொல்கிறாரு. உன் மனைவி வீட்டு கணிதம் அடுத்து என்ன சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை பொறுப்பார்கள். அடுத்து அடுத்த வசனம் எனக்கு மறந்துட்டுங்க, இப்போ எந்த அதிகாரத்தில் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆ பாசு தான் சொல்கிறார், நீங்கள் சொல்லவே இல்லை. சங்கீதம் 128, கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க, உங்கள் கல்யாணத்துக்கு இல்லை மற்றவங்க கல்யாணத்துக்கு, உங்கள் கல்யாணத்தில் என்ன வாசிப்பாங்கன்னே தெரியாது அது வேற, மற்றவங்க கல்யாணத்துக்கு 128 சங்கீதம் வாசிப்பாங்க. நிறைய கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா, யாராவது போயிருக்கீங்களா கிறிஸ்டின், எங்கள் கல்யாணத்துக்கு கூட்டம் இல்லையா, உங்கள்கிட்ட வந்த உங்கள் கூட சேர்ந்த பிறகு வரல. ஆ அடுத்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் நமக்கு வரும், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதானே நம்ம கடவுளுக்கு பயப்படணும், எப்போ தான் கடவுளுடைய வார்த்தை. ஒரு படத்தை வச்சு, அம்மா அப்பா படத்தை வச்சு, செத்து போன வீட்டுக்கார படத்தை வச்சு, இறந்து போன மனைவியோட படத்தை வச்சு, இறந்து போன பிள்ளைகளோட படத்தை வச்சு, இறந்து போன மாமா மாமியார் படத்தை வச்சு நீங்கள் வழிபடக்கூடாது. இது கடவுளுடைய திருவார்த்தை அல்ல. கடவுளுடைய திருவார்த்தை என்பது ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். ஆவி எப்படியாவது தண்ணி கொதிக்கிறப்ப மேலே என்ன வருது, அதுக்கு ஒரு படம் இருக்கா, கடவுள் அப்படி தான் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியாக இருக்கிறாரு, எங்கேயும் இருக்கிறாரு. அந்த எங்கே இருக்க ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆண்டவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது மட்டுமல்ல, கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஆண்டவுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நமக்கு அற்புதம் அடையாளங்கள் இருக்குது. பிறருக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்கிற மக்களாய் மாறணும். உங்களுக்கு கிடைச்ச அற்புதத்தை வீட்டு பக்கத்தில் சொல்லணும், சர்ச்சில் சாட்சி சொல்லணும், பஸ் ஸ்டாண்டில் சொல்லணும், பஸ்ஸில் போகிறப்ப சொல்லணும். ஒரு அக்கா பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு வருது, ஏன் அழுவுறீங்க, என்னக்கா ஆச்சு, நானும் ஒரு காலத்தில் எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருந்ததுக்கா, ஈஸுங்கிற ஒரு நபர்கிட்ட போனேங்கா, இந்த சர்ச்சுக்கு போனேன், உங்கள் சர்ச்சு போனேன், ஜீவன் உங்கள் சர்ச்சு பாருனே, ஏ உன்னை காண்கிற திருச்சபைக்கு போனேன், அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணார், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கேன், ஒரு அமைதி இருக்குது, உங்களுக்கு அந்த அமைதியை கடவுள் தருவார், நீங்களும் பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போங்கக்கா, இயேசுவை நோக்கி பாருங்கள். காமா அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் அதுதான் ஊழியம், அதுதான் அந்த ஊழியத்து மூலம் ஆரம்பித்து தான் என்எம்எஸ்ஸை பற்றி சொன்னோம். ஆண்டவரை பற்றி சொல்கிறதான் புரியாத மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுவது நம்முடைய வாழ்க்கை. ரெண்டாவது சொல்கிறாரு, உனக்கு எப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன், நீ கொடுத்துருக்க நீ பிறருக்கு கொடுங்கிறாரு. கடவுள் நமக்கு கொடுத்ததை பிறருக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும். உங்கள் வருமானத்தை 10/1 ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கணும். 100 ரூபா உங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு வைங்க, 50 ரூபா கடவுளுடைய ஊழியத்துக்கு ஒத்துப்போமா. ஒரு பூனைக்கு சோறு போடுறீங்க வீட்டு விட்டு போமா, உங்கள் வீட்டில் எலிக்கு நல்ல உணவுக்கு எலி வீட்டு விட்டு போமா, போகவே போவாது, போகவே நல்ல எலிக்கு உணவு கிடைக்காம பூட்டி பூட்டி எங்கெங்கே வச்சுருங்க, எலி வராது, கொண்டாளில் வராது. ஏன்னா எங்கே போனாலும் என்ன இருக்குது, லாக்கில் இருக்குது, எடுக்க முடியல, உணவு இல்லை அந்த வீட்டில். பூனைக்கு இல்லைன்னா வராது. அதேமாதிரி சாத்தானுக்கு நீங்கள் வழிபடுறப்போ
ஆண்டோடைய வார்த்தை என்னென்னா, சாத்தானுங்கிறது இல்லை, நீங்கள் படத்தை வைத்து வழிபடக்கூடாது. இது கடவுளுடைய திருவார்த்தை. இந்த திருவார்த்தைக்கு நீ கீழ்ப்படுறப்போ அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு சுகமாக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு இப்போ உங்களை இயேசு ரட்சிக்கிறாருனா, ஐயா நான் இந்த வியாதியில் இருக்கேன், எனக்கு ரட்சிப்பு வேணும், இந்த மன கஷ்டத்தில் இருக்க எனக்கு ரட்சிப்பு வேணும், நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போகிறதில்ல. ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை தாங்க, உங்களுடைய இறக்கத்தை தாங்க, தகப்பனை நோக்கி பார்ப்போமா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும், என்ன ஏக்கத்தோடு என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் நீங்கள் திரும்ப செய்யுங்க, வழியனத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேளு அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ